தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என்பது திமுக தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்ற ஒன்று. தமிழக அரசின் நிதிநிலைமை சீரானதும் இதுகுறித்து அரசு பரிசீலிக்கும் என்று தமிழக அரசு முதலமைச்சர் தெரிவித்து வந்தார். இந்நிலையில்தான் அடுத்த மாதம் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் போது தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும், எங்களது போராட்டம் கடுமையாக இருக்கும் என்று ஜாக்டோஜியோ அரசு ஊழியர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் இதனை வலியுறுத்தும் வகையில் மார்ச் மாதம் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அவர்கள் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.